ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரெக் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல். டைட்டில் பார்த்துருப்பீங்க, தமிழ் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளோட கைப்பகுதியில இருக்க தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனா செம எஃபெக்டிவா வந்திருக்கும். நம்மளோட கைப்பகுதி வந்து நமக்கு நல்லா டோன் ஆகிறதுக்கும் ஆகட்டும், இதுல இருக்க தேவையில்லாத ஃபேட்டை குறைக்கிறதுக்கும் ஆகட்டும், நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கிளியரா வந்து தெரிஞ்சுக்கோங்க, நம்மளோட கைப்பகுதியை வந்து ரெண்டு தான் வந்து பிரிப்பாங்க யூஸ்வலாவே. இந்த மே பகுதியை வந்து பைசெப்ஸ் சொல்லுவாங்க, இந்த கீ பகுதி வந்து ட்ரைசெப்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம எப்ப நம்ம நம்மளோட கைப்பகுதிக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலுமே இந்த பைசெப்ஸும் ஒர்க் அவுட் ஆகணும், இந்த ட்ரைசெப்ஸும் ஒர்க் அவுட் ஆகணும். அப்பனா மட்டும்தான் நம்மளோட கைப்பகுதி வந்து ரொம்ப அழகா தெரியும், நல்லா வந்து டோண்டா தெரியும். நம்மளோட கைப்பகுதியில் இருக்க ஃபேட்டுமே கம்மி பண்றது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துட்டீங்க, நம்ம வெறும் இந்த பைசெப்ஸ்க்காக ஒர்க் அவுட் மட்டும் போறோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு நல்ல ஒரு டோன் லுக் வந்து தெரியும், இந்த இடத்துல தெரியாது. ஸோ நம்ம வந்து ஹாஃப் அண்ட் போறப்ப ஆகட்டும், இல்லைன்னா ஸ்லீவ்லெஸ் போகும்போது ஆகட்டும், நம்ம பேசும்போது இந்த இடத்துல கொஞ்சம் ஆறுச்சுன்னா வந்து அசிங்கமா இருக்கும், அது வந்து நல்லா இருக்காது பாக்குறதுக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இன்கன்வீனியன்ஸா இருக்கும் நமக்கு. நம்ம ஏன்னா ஸ்லீவ்லெஸ் போட்டோம், நம்ம ஏன்னா அப்படி ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு கை இருக்கிறது போட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் ரெண்டு பேருக்குமே வந்து ஃபீல் ஆகும். சொல்லிருக்கீங்க எக்ஸசைஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள், இது பயங்களும் செய்யலாம் பொண்ணுங்களும் செய்யலாம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பண்ண வேண்டியது வந்து வார்ம் அப். ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப நாள் வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணாம இருந்திருப்பீங்க, ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணுவீங்க. ஸோ வார்ம் அப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வார்ம் அப் வந்து எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். கை ரெண்டுமே இப்படி நல்லா வந்து விரிச்சு வச்சுக்கோங்க. விரிச்சு வச்சுட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள், இப்படி கிளாக் வைஸ், அதே மாதிரி இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு பக்கமே வந்து இப்படி சுத்திக்கிட்டே இருங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 1 மினிட்க்கு வந்து நல்லா வந்து சுத்துங்க. ஸோ அப்பயே வந்து உங்களோட கையில இருக்க அந்த மசில் வந்து கொஞ்சம் நல்லா வார்ம் அப் ஆயிடும் ரெண்டு சைடுமே, கிளாக் வைஸ் அதுக்கடுத்தது ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு சைடுமே வந்து நான் வந்து நல்லா சுத்திக்கிறேன் என்னோட கைகளை. அப்படி சும்மா நேரா வச்சுட்டு இப்படி வந்து சுத்துங்க, அவ்வளவுதான் வந்துருச்சு. ஓகே, இப்ப நான் பண்ணிட்டேன். ஓகேவா, இது நீங்க வந்து 1 நிமிஷத்துக்கு வந்து பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு பண்ணிட்டு இப்ப நம்ம வந்து இந்த 4 எக்ஸசைஸ்க்கு வந்து போயிடலாம். இப்ப இந்த 4 எக்ஸசைஸ்க்கு நான் மாதிரி யோகா மேட் வந்து போட்டிருக்கேன், உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வந்து போட்டுக்கோங்க, இல்லைன்னா நார்மலா இப்ப தரையில ஏதாச்சும் ஒரு பெட்ஷீட் வந்து விரிச்சுட்டு நீங்க அப்படி வந்து பண்ண ஆரம்பிங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். நான் வந்து அழி நிறைய வீடியோஸ்ல உங்களை வந்து ஷேர் பண்ணிருப்பேன், தூக்கம் வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வெயிட் லாஸ் இருக்கும் போது ஆகட்டும், அல்லது நம்ம ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல லீட் பண்ணணும் அப்படின்னு ஆகட்டும், அப்படி இருக்கா நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாத நல்ல ஒரு ஹாப்பி லைஃப் நம்ம லீட் பண்ணணும் அப்படின்னாலும் தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நமக்கு நல்லா டீப் ஸ்லீப் போகணும் அப்படின்னா நம்ம எதுல தூங்குறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. நான் வந்து ஐடில வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஐடில ஒர்க் பண்ணுங்க ரொம்ப நேரம் வந்து உட்கார்ந்து வந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் இல்ல, கரெக்டானதுல வந்து தூங்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேக் பெயின், நெக் பெயின் எல்லாமே அவங்களுக்கு வரதுக்கு ரொம்பவே வந்து சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி அம்மாக்கும் வந்து பேக் பெயின் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ எனக்காக அம்மாக்காக ரெண்டு பேருக்காகவே நான் ரீசெண்டா நான் ரொம்ப சர்ச் பண்ணி நான் வாங்கின மேட்ரஸ் தான் வந்து இந்த மேட்ரஸ். மார்னிங் அவரோட மேட்ரஸ் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரல் லேட்டெக்ஸ் மெட்டீரியல் தான் வந்து மெயின் ஆயிடுச்சு. சரி, லேட்டெக்ஸ்னா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம லப்பர் மரத்துல இருந்து லப்பர் வச்சு தயாரிக்கிறதா வந்து லேட்டெக்ஸ். இது வந்து பியூர் நேச்சுரல், நம்ம வந்து ஃபோம் பஞ்சோ அடி நாரோ இதுல நம்ம செஞ்ச மெத்தைகளால தூங்குறத காட்டணும். இந்த லேட்டெக்ஸ் மெட்டீரியல் நம்ம செஞ்ச மெத்தைகளை தூங்கணும் அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இந்த பியூர் நேச்சுரல் லேட்டெக்ஸ் மெத்தைகளை நம்ம தூங்கணும் அப்படின்னா நமக்கு பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லவே இல்லை. இந்த மேட்ரஸ் வந்து மேட் ஆஃப் பின்கோ டெக்னாலஜி. பின்கோ டெக்னாலஜி நமக்கு இப்ப என்னன்னு டைரக்டாவே நமக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த மேட்ரஸ்க்கு மேல மாதிரி வந்து ஒரு பெட் கவர் கொடுத்துருக்காங்க, இந்த பெட் கவரும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த பெட் கவர் இங்க கீழே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜிப் வந்து இருக்கும், இந்த ஜிப் வழியா நம்ம இந்த மேட்ரஸ் எப்படியா நம்ம வந்து ஓபன் பண்ணிடலாம். உங்களுக்கு கிளியரா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மேட் ஆஃப் லாட் அண்ட் லாட் ஆஃப் ஹோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து மேடா இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து பின்கோ டெக்னாலஜி. இது உங்களுக்கு இருக்கிறதான உங்களுக்கு என்ன ஆகும் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மேட்ரஸ்ல உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப நம்ம ரொம்ப ஹாட்டான சிட்டில இருக்கோம், லைக் சென்னை, மதுரை, சேலம் இந்த மாதிரி ஹாட்டான சிட்டில இருக்கும். நமக்கு சம்மர் டைத்துல கூட நம்மளோட பெட் வந்து ரொம்ப அப்படியே கூலா நமக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கூல் டெம்பரேச்சர் தரதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதில் வந்து 2 பெட் கவர் வந்து வருது. இது வந்து அவுட்டர் பெட் கவர், ஒயிட் கலரில் ரொம்ப சாஃப்டாக பியூர் நேச்சுரல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கு சைடில் வந்து ஜிப் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இன்னர் பெட் கவர் வந்து இருக்குது. இது வந்து பியூர் காட்டன், ரொம்பவே சாஃப்டான மெட்டீரியல். 2 பெட் கவருமே வந்து பிரீத்தபிள் மெட்டீரியலால் மேடாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இன்னர் காட்டன் பெட் கவர்லையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் வந்து ஜிப் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மேட்ரஸில் இருக்க அந்த பின்கோர் ஹோல்ஸ் உங்களுக்கு கிளியராகவே வந்து தெரியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பெட் பியூர் நேச்சுரல் மெத்தடில் மேடாக இருக்குது. எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கலுமே இதில் ஆட் ஆகவே இல்லை. ஸோ சின்ன
சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்லி சேஃப். ரொம்ப ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான பெட், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, நம்ம தூங்குறதுக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மேட்ரஸை நீங்களும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த மேட்ரஸோட பையிங் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க இப்போ நம்ம திருப்பி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸோட ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து இதுதான். இது இப்படி கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணி இந்த பொசிஷன் வந்து இருந்துக்கோங்க. இந்த பொசிஷன்ல இருந்துட்டு உங்களோட ரைட் சைட் கையை இந்த சைடு ஷோல்டரா நீங்க டச் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட லெஃப்ட் சைட் கையை இந்த சைட் ஷோல்டர் வச்சு டச் பண்ணணும். ரைட் சைட் லெஃப்ட் சைட் ரெண்டு சைடுமே நீங்க போட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கவுண்டர் முடியுது. இந்த மாதிரி நம்ம தோட்டில் வந்து 10 கவுண்ட்ஸ் போட போறோம். இந்த பொசிஷன் நான் கொஞ்சம் செஞ்சு காமிக்கிறேன். நீங்க அந்த சைட் பொசிஷன்ல பார்த்தப்ப உங்களுக்கு லெக்லாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிளியரா வந்து தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் இந்த பொசிஷன்ல கரெக்டா நீங்க ஹேண்ட் மட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. இது பேர் வந்து ஷோல்டர் டேப் பிளாங்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம இப்படி ஒரு கை அப்படி எடுக்கிறப்ப நம்மளோட ஒரே கையில வந்து நம்மளோட ஃபுல் பாடியோட வெயிட்மே போறதுனால நமக்கு நம்மளோட ஹேண்ட் மசில்ல நமக்கு செமையா வந்து ரிசல்ட் வந்து தெரியும், செமையா வந்து எஃபெக்ட் வந்து தெரியும். ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். இப்போ வந்து 10 கவுண்ட்ஸ் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 minutes வந்து கேப் எடுத்துக்கோங்க. 2 minutes கேப் எடுத்துட்டு திருப்பி இதே சேம் எக்ஸசைஸே வந்து திருப்பி 10 கவுண்ட்ஸ் வந்து போடுங்க. அகெய்ன் திருப்பி 10 கவுண்ட்ஸ் போட்டதுக்கு அப்புறமா திருப்பி 2 minutes கேப் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து தேர்ட் செட்டு, தேர்ட் செட்லயும் அதே மாதிரி 10 கவுண்ட்ஸ் வந்து போட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செட், செகண்ட் செட், தேர்ட் செட், ஒவ்வொரு செட்லயும் நம்ம 10 கவுண்ட்ஸ் வந்து போட போறோம். ஒவ்வொரு செட்டுக்கு நடுவில் நம்ம கேப் வந்து கரெக்டாக 2 minutes நம்ம வந்து கேப் வந்து எடுத்துக்க போறோம். இதே மாதிரியே தான் நம்ம செகண்ட் எக்ஸசைஸ், தேர்ட் எக்ஸசைஸ், ஃபோர்த் எக்ஸசைஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம். ஓகே, இப்ப நம்ம வந்து செகண்ட் எக்ஸசைஸ் வந்து போயிடலாம். ஓகே, செகண்ட் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா சேம் இதே பொசிஷன் தான். ரெண்டு கையில இப்படி ஃப்ரீயா இருக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களோட ரைட் சைட் கைய இப்படி மேல கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வாங்க. லெஃப்ட் சைட் கைய மேல கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வாங்க. லெஃப்ட் சைட் ரைட் சைட் ரெண்டு சைடுமே நம்ம வந்து நம்மளோட கையை இப்படி மேல கொண்டு போய் இப்படி திருப்பி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு கவுண்ட் வந்து முடியுது. இதே மாதிரியே நான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம போட்ட மாதிரியே 10 கவுண்ட்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து கேப், திருப்பி செகண்டுக்கும் 10 கவுண்ட்ஸ், தேர்டுக்கும் 10 கவுண்ட்ஸ், இதுதான் வந்து ஃபாலோ பண்ண போறோம். அதாவது செகண்ட் எக்ஸசைஸும் இதே பொசிஷன் வந்து போட்டு காமிச்சிடறேன். ஓகே, இதுதான் வந்து செகண்ட் எக்ஸசைஸ். இதோட பொசிஷன் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். செகண்ட் எக்ஸசைஸ் வந்து முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம தேர்ட் எக்ஸசைஸ் வந்து போயிடலாம். தேர்ட் எக்ஸசைஸ் வந்து க்ளோஸ்டு புஷ்அப்ஸ். க்ளோஸ்டு புஷ்அப்ஸ் வந்து நமக்கு எப்பவுமே நான் சொன்னேன் நம்மளோட ஹேண்ட் ரெண்டு மசில் இருக்கும், பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் சொல்லிட்டு. நம்ம ட்ரைசப்ஸ் மசில நமக்கு டோன் பண்ணதுக்கு இந்த க்ளோஸ்டு புஷ்அப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல க்ளோஸ்டு புஷ்அப்ஸ் வந்து நான் நீ புஷ்அப்ல தான் வந்து போட போறேன். ஸோ நீ புஷ்அப்ல போறதுனால பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா வந்து போட்டுடலாம். சரி, எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி தரேன் பாருங்க. இது நம்ம வந்து நீ புஷ்அப் தான் வந்து போட போறோம். ஸோ நம்ம காலை வந்து நேராக வைக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. நம்ம முட்டிக்கால் வந்து போட்டுக்கோங்க. முட்டிக்கால் போட்டு பின்னாடி நம்மளோட பாதத்தை இப்படி வந்து மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு நம்ம யூஸ்வலா வந்து புஷ்அப்க்கு நம்ம ஹேண்ட் வந்து ஒய்டா வைக்கும் ரைட்டா. இந்த க்ளோஸ் புஷ்அப்க்கு வந்து நம்ம ஹேண்டை வந்து கரெக்டா கொஞ்சம் வந்து க்ளோஸ் வந்து வைக்கணும். கரெக்டா வந்து உங்களோட செஸ்ட் கிட்ட உங்களோட கைகள் வந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து கரெக்டான பொசிஷன். அதாவது நம்ம ரொம்ப வந்து நம்மளோட ரெண்டு கைகளை ரொம்ப நம்ம வந்து ஒய்டா வைக்காம கொஞ்சம் க்ளோஸ்ல நம்ம வச்சுக்க போறோம். அவ்வளவுதான், ரெண்டு கைகளுக்கு வேலையில கரெக்டா 1 inch மட்டும் நம்ம கேப் இருந்தாலே வந்து போதுமானது. இப்ப அப்படி வந்து போட ஆரம்பிங்க. இந்த க்ளோஸ்டு புஷ்அப் போடும்போது உங்களோட ட்ரைசெப் மசில் ஒரு சூப்பரான எஃபெக்ட் ரொம்ப கிளியராகவே தெரியும். இதுவும் அதே மாதிரியே தான், 10 கவுண்ட்ஸ் போடுங்க, அதுக்கடுத்து கேப், திருப்பி 10 கவுண்ட்ஸ், கேப், திருப்பி 10 கவுண்ட்ஸ். டோட்டல் வந்து 3 செட்ஸ் வந்து போட போறோம். இப்போ உங்களுக்கு இந்த நீ புஷ்அப்போட பொசிஷனும் ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் சொல்ல மாதிரி இந்த நீ புஷ்அப் வந்து நீங்க பிகினரும் நம்ம ஈஸியாகவே வந்து போட்டுடலாம். இப்போ நம்ம 4th எக்ஸசைஸ், ஃபைனல் எக்ஸசைஸ் வந்து போயிடலாம். இந்த 4th எக்ஸசைஸ் வந்து நம்மளோட ட்ரைசெப் மசில வந்து பாயிண்ட் அவுட் பண்ற எக்ஸசைஸ் தான். இது செம எஃபெக்டிவா இருக்கும், வாங்க இப்படி பண்ணான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த 4th எக்ஸசைஸோட பொசிஷன் வந்து பார்த்தலாம். அந்த 4th எக்ஸசைஸ்க்கு இந்த மாதிரி வந்து உட்காந்துக்கோங்க. உட்கார பொசிஷன் வந்து பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. உங்களோட கைகள் ரெண்டுமே வந்து இப்படி பின்னாடி வந்து வச்சுக்கோங்க. உங்களோட கையோட பேலன்ஸ் லைட்டா வந்து எந்திரிக்க வந்து முயற்சி பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி உங்களோட கையோட பேலன்ஸ் தான் இருக்கணும். திருப்பி உட்கார வந்து பேஸ்ட் பண்ணுங்க. லைட்டா எந்திரிங்க.
இந்த பொசிஷன் கிளியரா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நாலு எக்ஸசைஸ் பொசிஷனை மட்டும் கரெக்டா நோட் பண்ணிட்டு இதே எக்ஸசைஸ் அப்படியே போட்டுட்டே வாங்க. உங்களோட கைப்பகுதியில் இருக்க தேவையில்லாத கொழுப்புகளை கழிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.